والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم وإن عذابي لشديد صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم أفلا أكون عبدا شكورا وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே ذكر மஜ்லிஸினுடைய முன்னோட்டமாக சில பகிர்வுகளை பகிர்வதன் மூலமாக அந்த ذكر உயிரோட்டமாக அமையும் என்பதற்காக சில நல்ல விஷயங்களை நாம் சொல்வதுண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மேற்குறிப்பிட்ட வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன் நன்றி மறந்தால் என்னுடைய தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் நபிமார்களை பாராட்டக்கூடிய இடங்களிலெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் 950 ஆண்டு காலம் அவர்கள் நபித்துவத்தை எடுத்துரைத்ததாக குர்ஆனிலேயே வருகிறது 950 ஆண்டு காலம் முழுக்க அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் குறைந்த 60-70 காலத்திலேயே நாம் தவறுகள் செய்து விடுகின்றோம் நீண்ட ஆயுளும் அந்த நீண்ட ஆயுளில் கூட அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது இன்னஹு கான அப்தன் ஷகூரா அவர் நன்றி உள்ள நல்லடியார் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது அவரும் அவர் குடும்பமும் நன்றி உள்ள குடும்பம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அவருடைய குடும்பத்தையும் சேர்த்து அல்லாஹ் கூறுகின்றார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள் எத்தனையோ இருக்கின்றன அல்லாஹ் பாராட்டக்கூடிய வார்த்தை ஷாக்கிரன் லி அன்னுமிஹி நம்முடைய நியமத்திற்கு அவர் நன்றியாளர் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார் இப்படி நபிமார்களுக்கு புகழாரம் சூடக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவர் நன்றியுள்ள அடியார் என்றுதான் அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றார் இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்றியை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய பாதங்கள் வியங்கும் அளவுக்கு தொழுவதை பார்த்த அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் கேட்பார்கள் ஏன் நீங்க இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டனவே என்று சொன்ன பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று சொல்கிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் கொடுத்து அவர்களிடம் அவருடைய பிச்சளங்களுடைய நிலைகளை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது உலகத்தின் கடைக்கோடி மனிதர் வரைக்கும் எடுத்து காட்டப்படுது யார் யார் எப்படி எப்படி இருப்பா அப்போ ஒருத்தர் நெட்டையா இருக்காரு ஒருத்தர் கருப்பா இருக்காரு ஒருத்தர் சிவப்பா இருக்காரு ஒருவர் செல்வந்தர் மாதிரியா எல்லாத்தையும் அவர் செல்வ நிலை ஏழ்மை நிலை நோயுள்ள நிலை நோய் இல்லாத நிலை இந்த மாதிரி இது பேரெல்லாம் எடுத்து காட்டப்படுது இதையெல்லாம் பார்த்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இடத்திலே கேட்டார்கள் அல்லாஹ் விளக்கம் தெரிகிறதுக்காக வேண்டி அல்லாஹ்ட கேட்கிறாங்க எதிர் கேள்வின்னு நினைக்கக்கூடாது அல்லாஹ் இப்படி வித்தியாசமா இருக்குதே ஒரு ஆள் நோயுள்ளவரா இருக்காரு ஒரு ஆள் பணக்காரரா இருக்காரு ஒரு ஆள் ஏழையா இருக்காரு ஒரு ஆள் கருப்பா இருக்காரு ஒரு ஆள் வெள்ளையா இருக்காரு ஒரு ஆள் சிவப்பா இருக்காரு நெட்ட கட்ட குட் இதெல்லாம் இல்லாம
சமமா படைச்சிருக்கலாம எல்லாத்தையும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்டபொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பதில் கூறினான். அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக. இதிலிருந்து நாம விளக்கம் பெறணும். என்ன நன்றி செலுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருவன் ஒருத்தனுக்கு நோய் இருக்கு என்றால் அவ அதை விடவும் கடுமையா உள்ள நோய் உள்ளவனை பார்த்து அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லையே என்று அவன் நன்றி செலுத்துவான். வசதியானவன் தனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான்னு சொல்லி அவன் நன்றி செலுத்துவான். ஏழையானவன் அந்த செல்வந்த அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு அவன் தூக்கம் இல்லாம இருக்கான், நம்ம நிம்மதியா தூங்குறோமே அப்படின்ட்டு அவன் நன்றி செலுத்துவான். எந்த அடியானும் நன்றி செலுத்துவதற்கு அவனை விட வேற ஒரு காரணம், அவனை விட மற்றவரை விட அவனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அவனிடத்துல ஒன்னு இருக்கும். யாரும் எனக்கு நன்றி செலுத்துறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லவே முடியாது. செருப்பில்லாதவன் செருப்பை காண செருப்பு இல்லையா நம்மளுக்கு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு போகும்போது, இது ஒரு வலிமார்களுடைய வாழ்க்கையில நடந்ததுதான். அந்த உதாரணத்தை மட்டும் சொல்றேன், செருப்பு இல்லையேன்னு கவலைப்பட்டாங்களாம். போ வர்ற வழியில பாக்குறாரு, ஒரு ஆளு கால் இல்லாம தவழ்ந்து வர்றாரு. அப்ப நம்மளுக்கு காலை கொடுத்துருக்கானே, அப்ப நம்மளை விடவும் கீழான ஒன்றை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு தான் நான் இப்படி வித்தியாசத்தை படைச்சிருக்கிறேன். அப்ப அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து நன்றியை எதிர்பார்க்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தில் பல்கீஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை எடுத்துடணும். இந்த சிம்மாசனம் என்பது ஒரு சேர் மாதிரி இல்லை, சிம்மாசனத்திலேயே பல அறைகள் உண்டு. ஓய்வெடுப்பதற்கு ஆடை மாற்றுவதற்குன்னு சிம்மாசனத்திலேயே அறைகள் உண்டுன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய சிம்மாசனம், பிரம்மாண்டமான சிம்மாசனம். அதை எடுத்துட்டு வரணும்னு சொல்லும் பொழுது, இஃப்ரீத்து மினல் ஜென்னி அன் ஆதிக்க பிஹி கபிலான் தக்கூம மிம்மா காமிக்க, இந்த சபை களைவதற்குள்ள நான் எடுத்துட்டு வர்றேன்ட்டு இஃப்ரீத்துங்கிற ஜின்னு சொல்லுது. அப்பொழுது அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர், அல்லாஹுடைய இஸ்முல் ஆழத்தை தெரிந்தவர், வேத ஞானத்தை பெற்று வருவர், அன் ஆதிக்க பிஹி கபிலான் எர்த்தத்த இலைக்க தர்ஃபுக் புலம்மா ராஹு முஸ்தக்கரன் என்ற, நீங்க கண் சிமிட்டுறதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு வந்தார். அப்ப கொண்டு வந்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பின்னால சொல்லக்கூடிய வார்த்தை தான் நமக்கு இங்க படிப்பினேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லாங்க, அவர்களால் பயிற்சி பெற்றவர்களை தான் கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய சபையில, இவங்க தானே பயிற்சி கொடுத்திருக்காங்க, சுலைமான் நபி தான் பயிற்சி கொடுத்திருக்காங்க. அப்ப பயிற்சி பெற்றவர்களே இவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவர்களா இருக்கிறாங்க. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கிறது தான் நமக்கு இங்க படிப்பினை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது அவர்கள் சொன்ன வார்த்தை தான், இது என்னுடைய ரப்பினுடைய அருள் கொடையாகும். ஏன், லி யப்லுவனி, என்னை சோதிப்பதற்காக, அஷ்குர் அம் மக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா நன்றி மறந்தவனாக ஆகிவிடுகிறேனா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா. அப்ப நமக்கு எல்லா விதமான அருள் கொடையும் அல்லாஹ் தருகின்றான், அல்லாஹ் இதுல நன்றி செலுத்துகிறானா என்று சோதிக்கின்றான். அரபில ஒரு பழமொழி உண்டு, ஹதீஸ் அல்ல அரபி பழமொழி, இதா சுக்கிரத் கர்ரத் வைதா குஃபிரத் ஃபர்ரத், அடுக்குமொழி மாதிரி இருக்கும். நன்றி செலுத்தப்பட்டால் தங்கிவிடும், நன்றி கொன்றால் விரண்டு விடும். எதை நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்களோ அது உங்கள்ட்ட தாங்கிடும், எதை நீங்கள் நன்றி மறந்துறீர்களோ அது உங்களை விட்டு போயிடும். இது அரபி பழமொழி. இந்த பழமொழிக்கு ஒத்த ஹதீஸுகள் இருக்கு. அப்ப எது நன்றி செலுத்துறா அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லயின் ஷக்கர்த்தும் லா அஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன். எதை அதிகப்படுத்துவான், தப்சீர் நம்மளுக்கு விளக்கிறது. அல்லாஹ் ஏற்கனவே நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகள் இருக்குல்லவா, அந்த அருள் கொடைகளை அதிகப்படுத்துவான் ஒன்று. இன்னொன்று,
நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை நிறைய தருவோம். தஹஜ்ஜு தொழுறதுக்கு நோன்பு வைக்க நஃபிலான நோன்பு வைப்பது நன்மை செய்யறதுக்கான வாய்ப்பை தரும். அப்ப நன்மை நீங்க செய்ய செய்ய இன்னும் நீங்க நன்றி செலுத்தினவர்களாக ஆகிவிடுகிறீர்கள், இன்னும் அதிகமாகும். அப்ப அல்லாஹ் உங்களை நன்மையின் பக்கம் தேர்ந்தெடுக்கிறான். நாம நம்முடைய முயற்சியை கொண்டு நம்ம கடமையை நிறைவேற்றல, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் நம்ம நிறைவேற்றுகின்றோம். அப்ப அந்த வாய்ப்பை தருகின்றான், நன்மையையும் கூட்டுகின்றான். ஒன்று நமக்கு தந்த நேமத்தை அதிகப்படுத்துகின்றான், அதை நிரந்தரமாக்குறான். இன்னொன்று அதிகமான நன்மை செய்வதற்கான வாய்ப்பை தருகிறான். அப்ப நன்மை செய்யும்பொழுது பாவம் இல்லாம ஆயிரும். அதிக நன்மை செய்யும் பொழுது பாவத்தை விட்டு அவன் தவிர்த்து விடனாக ஆகிவிடுகின்றான். இன்னொன்று அதிகமான நன்மையை தருகின்றான். நன்றி மூன்று விதத்துல வெளிப்படும். ஒன்று நாவினால், இன்னொன்று உள்ளத்தால், இன்னொன்று உடல் உறுப்புகளால். இப்ப உள்ளத்தால் ஏற்படக்கூடிய நன்றி எது என்றால், இது அல்லாஹ்விடமிருந்து. அதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நமக்கு எந்த நியமத்து வந்தாலும் சரி இது சொல்லணும்னு அர்த்தம். ஆதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பு தந்தது. பத்து ரூபா கிடைச்சாலும் அது இது ரப்பு தந்தது. அந்த அரபி வார்த்தையை நீங்க சொல்லாட்டாலும் இது எனக்கு ரப்பு எனக்கு தந்தது. எதிர்பாராத விதமா ஒரு கிடைக்குது, இது எனக்கு ரப்பு எனக்கு அருள் செய்தது என்று நீங்க சொல்ல வேண்டும். ஆதாமின் ஃபதலி ரப்பின்னு சொல்ல தெரிஞ்சா இன்னும் நல்லது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் பதிவு செய்யறான்னா என்ன அர்த்தம், அப்படி சொல்லணும்னு அர்த்தம். அப்ப ரப்பு தந்தான் என்று விளங்குவதே உள்ளத்தால் செய்யற நன்றி. அல்ஹம்துலில்லா குறைஞ்சது, அல்ஹம்துலில்லான்னு சொல்றது நாவினால் செய்யற நன்றி. மூன்றாவது உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய நன்றி. அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த நியமத்தை ரஹமத்தை அவன் விரும்பும் வழியில நம்ம உபயோகிக்கிறது. கண்களாக இருந்தாலும், காதுகளாக இருந்தாலும், வாயா இருந்தாலும், கையா இருந்தாலும், கால்களாக இருந்தாலும், பொருள்களாக இருந்தாலும், அவன் விருப்பப்படி அதை செலவழிக்கிறது நன்றியினுடைய மூன்றாவது கட்டம். இந்த மூன்றும் சேர்ந்து அல்ஹம்துலில்லா என்று சொல்வதும், அவன் தந்த அருள்தான் என்று விளங்குவதும், அதை அவன் விரும்பும் வழியில் செலவழிப்பதும், இந்த மூன்றும் சேரும் பொழுது உச்சகட்டமான நன்றிக்குரியவனாக அவன் ஆகியிருக்கின்றான். ஆனால் முழுமையாக நன்றி செலுத்தி விட முடியாது. அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு அவன் நன்றி மூலம் தான் செய்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நன்றியை அவனுக்கு செலுத்தி விடவே முடியாது, முழுசாக செலுத்த முடியாது. கியாமத்து நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடம் சொன்னார்கள். பனி இஸ்ரவேல் காலத்தில் வாழ்ந்த ஒருவர் 500 ஆண்டு காலம் இபாதத்திலே இருந்தார். அவருடைய கடைசி நிலை என்னன்னா, அவங்க ரெண்டு ரசூலுல்லாவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. கியாமத்து நாளில் அவரிடம் அல்லாஹ் சொல்வான், என்னுடைய ரஹமத்தை கொண்டு இவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. அப்ப அவர் உரிமையோடு சொல்வாரு, என்னுடைய அமல்களை கொண்டு எனக்கு சொர்க்கத்து தானே, அவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறேனே, 500 ஆண்டு காலம் நான் அமல் செஞ்சிருக்கிறேனே, என்னுடைய அமலை கொண்டு எனக்கு சொர்க்கத்தை தாய் என்று அல்லாஹ் இடத்துல சொல்வார். அல்லாஹ் மீண்டும் என்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு போங்களாம். அவன் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னோன்னு போயிருக்கணும். அப்ப மூன்றாவது தடையும் சொன்னோன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிடுவான், என்னுடைய ரஹமத்தையும் அவர் எனக்கு செய்த இபாதத்தையும் நிறுத்தி பாருன்றோம். ரெண்டையும் நிறுத்து பார்க்க போட்டு மலக்குமார்கள். அப்ப அமல்களுக்கு ஒரு எடை இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு, அதனுடைய தரம். நிறுத்து பார்க்கும்போது சொல்லுவாங்க, 500 ஆண்டு காலம் அவருக்கு ஆஃபியத்தையும் கண் பார்வையும் கொடுத்திருக்கிறீ, அந்த கண் பார்வைக்கே அவர் செய்த இபாதத்து நன்றி போதாது. அப்ப அவரை நரகத்தில் தூக்கி போட்டுருவோம். அல்லாஹ் திருப்பி அல்லாஹ் ஜல்ல சாதாரத்தில் அவர் என்ன செய்வார், மன்றாடி அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை கொண்டு எனக்கு. அப்பவும் அல்லாஹ் மன்னிச்சு அவர் இப்படினா எதிர்த்து பேசினார். அல்லாஹ் எதையாவது வச்சு நம்மளை சொர்க்கத்துக்கு போகத்தான் நம்மளை வழி வைக்கிறானே தவிர, அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பத்தை தான் கேட்கறான் பாக்குறான். அப்ப எங்கிட்ட எதிர்த்து பேசினிய நரகத்துக்கு தூக்கிட்டு போ அப்படி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லல. அல்லாஹ் மீண்டும் அவரை அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்ன சொர்க்கத்துக்கு போனோம்னு அல்லாஹ் தஆலா ரஹமத்தை கொண்டு சொல்லும். ஆக நாம நியமத்துக்கு முழுமையாக நன்றி செலுத்தி விட முடியுமா என்றால் முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்ததாக வருது. பெருமானார் செய்த பாவம் என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம், யா ரசூலுல்லாஹ், தொழுகையிலேயே நான் அத்தஹியாத்துல ஓதுறதுக்கு ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேக்குறான். நபிமார்களுக்கு ஹைருல் பஷரி பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கு அடுத்து சிறந்த மனிதர் என்று எல்லா இமாம்களாலும் ஒப்புக்கொட்டப்பட்டவர் தான் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அவங்க கேக்குறாங்க, தொழுகையிலேயே நான் அந்த துவாவை நான் ஆக்கிக்கிடுவேன், அப்படி ஒரு துவாவை எனக்கு சொல்லித்தாங்க. இப்ப பெருமானா சல்லா இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, தொழுகையில நீங்க இதை ஓதுங்க, அல்லாஹும்ம இன்னி வலம்து நப்ஸி லுல்மன் கசீரன் கபீரா லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அந்த ஃபக்ஃபிர்லி மஃஃபிரதம் நந்திக்க வரஹம்னி இன்னக அந்தல் கஃபூருர் ரஹீம். அதிலும் பொருள் என்ன? நான் என்னுடைய நப்சுக்கு அநீதம் செய்து விட்டேன், பெரும் பாவங்கள் செய்து விட்டேன், மன்னிக்கக்கூடிய ரப்பு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அதன் பொருள். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு எதுக்கு இந்த துஆவை சொல்லி தெரிய அப்படின்னு கேட்கல. வாழ்க்கை முழுக்க அதை ஓதி தந்தார்கள். ஷாஃபி மதுஹபில் இதை தொழுகையிலேயே ஓதலாம், ஹனஃபி மதுஹபில் நம்ம தொழுகைக்கு பிறகு ஓதலாம், நஃபிலான வணக்கங்களில் இந்த துவாவை அத்தையாதிலே ஓதலாம். அப்ப அதனுடைய கருத்து என்ன என்றால், ரசூலுல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்தது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்திக்ஃபார் செய்தது, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கியிருக்கிறான், அது எவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த சிறப்பிற்கு நன்றி செலுத்திவிட முடியாத குறைக்கு ஈடு கட்டுறதுக்கு இஸ்திக்ஃபார். நான் உனக்கு முழுசா நன்றி செலுத்த முடியல, அதனால இஸ்திக்ஃபார். தொழுத உடனே நாம் இஸ்திக்ஃபார் செய்யறோம், தொழுது முடிச்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன் உனக்கு முழுமையான முறையில் நான் என்ன செய்யல, தொழல, தொழுகையில குறைகள் இருக்குது, அதனால என்ன மன்னிச்சு விடு. இப்ப பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இஸ்திக்ஃபாருக்கு காரணம், சுக்குரை முழுமையாக செய்ய முடியாதுங்கிற குற்றம் ஒன்றை அவனிடத்தில் சரணாகதி அடைகிறேன், நான் நன்றி உள்ளவனாக ஆக வேண்டாமான்னு அவங்க தொழுதாங்க, கால் பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுதார்கள். அப்ப ஷைத்தான் அல்லாஹ் இடத்திலே அவன் விவாதித்து வந்தபொழுது அவன் என்ன சொல்லிட்டு வந்தான், குர்ஆன் பதிவு செய்கிறது, வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், நன்றி உள்ள அடியார்களை நீங்க ரொம்ப பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய், அல்லாஹ் பார்த்து அவன் சொல்றான். இதை தான் சொல்லிட்டு வந்தான், நன்றி உள்ள அடியார்களை நீ அதிகம் பெற்றுக்கொள்ள மாட்டாய். அப்ப கொஞ்ச பேர் தான் பெறுவாங்க, அல்லாஹ் தஆலாவும் குர்ஆன்ல சொல்றான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், நன்றி உள்ள அடியார்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. உமர் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது பலரும் பலவிதமான துவாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு மனிதர் துவா செய்யறாரு, குறைவான உள்ளவர்களில் நின்றும் என்னை ஆக்குவாயாக என்று கேட்கிறாரு. உமர் அலி அல்லாஹ் தஆலா விளங்கல, இன்னும் குறைவானவர்களில் நின்றும் என்னை ஆக்குவாயாகன்னு கேட்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த நபி தோழர் சொன்னார்கள், ஓ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், நன்றி செலுத்துபவர்கள் குறைவானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த குறைவானவர்களில் என்னை ஆக்குவாயாக என்று கேட்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு உமர் அலி அல்லாஹ் தஆலா சொல்லாங்க, உமரை விட எல்லாரும் தெளிவா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக நம்ம சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்ப ஷைத்தான் எப்படி நம்மளை நன்றி மறக்க வைக்கிறான் என்றால், உலக காரணத்தை பேச வச்சிருவான், நீங்க வெற்றி பெற்றாலும் சரி, லாபம் பெற்றாலும் சரி, உயர் பதவி அடைந்தாலும் சரி, ஆரோக்கியத்தை பெற்றாலும் சரி, நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன் அது சரியா வந்துருச்சு, இது பேசலாம், ஆனால் உள்ளுக்குள்ள அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபாவை தந்தான், அல்லாஹ் தான் எனக்கு வெற்றியை தந்தான், இந்த இது உள்ளத்துக்குள்ள அடிப்படையாக நம்மளோட ஓட்டம் இருக்கணும். அந்த ஓட்டத்தோட நம்ம வெளிக்காரணங்களை, மழை பெஞ்சது பயிர் விளைந்ததுன்னு சொல்றது மாதிரி தான், பயிரை விளைவித்தது அல்லாஹ் தான், மழை விளைவிக்கவில்லை. உண்மையான ஈமான் அதுதான், சாப்பாட்டு வயிறை நிறைக்கவில்லை, அல்லாஹ் தான் வயிறை நிறைக்கிறான்.
سليمان عليه السلام مينك يرانم بوتانغلا مينك وير نريليه قرآن لا يتنيو سمبوانغلا الله تعالى سليين داني ونكوتا تي كرند بوهم بولده كايلة مرت تاني آلي كوديكي سلنا அந்த கள்ளி குடித்தவர்கள் மட்டும் தாகம் தீர்ந்தது, மற்றவர்களுக்கு தாகம் தீரல. இரண்டாவது ஜூஸிலே வருது. ஜாலூத்தை எதிர்த்து சென்ற ஒரு கூட்டம், அதுல கடுமையான தாகம் ஏற்பட்டது. ஒரு நீரோடை ஓடிச்சு, உங்க கையில எவ்வளவு தண்ணி வருதோ அதை மட்டும் குடிங்கன்னு சொன்னான் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா. கட்டுப்பட்டவர்கள் 313 பேர்கள், மற்றவர்கள் எல்லாம் தாகத்தை அடக்க முடியாம அள்ளி அள்ளி குடிச்சிட்டாங்க. அள்ளி அள்ளி குடிச்சவங்க சொன்னாங்க, காலூலா தாக்கத்தனல் யோமபி ஜாலூத பிஜுனோதி, எதிர்த்து பட போர் செய்யறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லதா, தாக்கத்தலனா சக்தியை இழந்துட்டோம். தண்ணி தாகத்தை தீர்க்கல, அல்லாஹ் கட்டளையின்படி குடித்தவர்களுக்கு தாகம் தெரிஞ்சு அவங்க போய் வெற்றியும் பெற்றுட்டாங்க. அப்ப எந்த ஒரு பொருளுக்கும் சுயமான சக்தி இல்லை என்பதை தான் இந்த நன்றி அதுல தொக்கி நிக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த ஒரு பொருளுக்கும் சுயமான சக்தி இல்லை. அப்ப நன்றியினுடைய முதல் வெளிப்பாடு நாவினால் செய்யக்கூடியது. அந்த நாவினால் செய்யக்கூடிய வெளிப்பாட்டை தான் நாம என்ன செய்யறோம், திக்ர் மஜ்லிஸ் மூலமாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த திக்ர் மஜ்லிஸ்ல நாம் அமர்ந்திருக்கின்றோம். மேலும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஹுனைன் யுத்தம் ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு ஹுனைன் யுத்தத்தில் ஏராளமான சஹாபிகள், இவங்க 10,000 சஹாபிகள் இருக்கிறாங்க, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்ப புதிதாக இஸ்லாத்துல வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, எதிரிகள் குறைவு. அதுக்கு பின்னால எத்தனையோ யுத்தங்கள், இவங்க 3,000 பேர் இருப்பாங்க, எதிரிகள் 2,00,000 பேர்கள் இருப்பாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3,000 பேரை வச்சு 2,00,000 பேர்களை ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஹுனைன் யுத்தத்துல புதிதாக இஸ்லாத்தில் சேர்ந்தவர்கள் என்ன பேசிக்கிட்டாங்க, பத்ர்ல வந்து 313 பேர் இருந்து எதிரிகள் 1,000 பேரை நாம ஜெயிச்சோமே முஸ்லிம்கள், இப்ப நாம 10,000 பேர் இருக்கிறோம், எதிரிகள் குறைவான பேர் தான் இருக்கிறாங்க, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜம்பமா பேசின உடனே அல்லாஹ் தஆலா அத படிப்பினைக்காக வேண்டி ஒரு புடி புடிச்சிட்டான். இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் ஃபலம் தொகுனியாங்கும், உங்களுடைய அதிகமான கூட்டம் வந்து உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தவது வரலாம். ஒரு புடியை பிடிச்சு அவங்க மறைந்திருந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் செதறி ஓடி இதயம் தொண்டக்குழிக்கு வந்து அடைக்குதுன்னு என்று அல்லாஹ் சொல்லலாம். பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அந்த அளவுக்கு ஒரு பயம் ஏற்படுத்தினார் அல்லாஹ். ஒரு புடியை பிடிச்சி அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை செய்ததுக்கப்புறம் அல்லாஹ் ஜலா மலக்குமார்கள், ரெண்டு யுத்தத்துல தான் மலக்குமார்கள் இறங்கினாங்க, பத்ர் யுத்தத்திலையும் ஹுனைன் யுத்தத்திலையும். அப்ப இவர்கள் வெளிக்காரணத்தை பேசியதின் காரணமாக சத்திய சஹாபிகள் உயர்வானவர்களுக்கு இந்த உலகத்திலேயே ஒரு சின்ன படிப்பினையை காட்டிடுவோம் அவங்க மீண்டும் திருந்துவதற்காக வேண்டி. அப்போ நன்றி என்பது நமக்கு வரக்கூடிய நேமத்துக்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கின்றது. இன்னொன்று, எதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ அதுல அல்லாஹ் சோதனை செய்ய மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதை நீ தான் தந்தது என்று நாம திரும்ப 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 அந்த நன்றியோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த விஷயத்திலையும் செய்ய மாட்டான், சோதனை செய்ய மாட்டான். அப்படி சோதனை வந்தாலும் லேசா போயிடும். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஷாக்கிரன் அனுமி, நன்றியுள்ள அடியா, நல்லாவே சர்டிபிகேட் கொடுத்தான், மகனை அறுத்து பழி கொடு என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். சோதனை வந்துச்சு, ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்துட்டான், அதை மாத்திட்டானா இல்லையா. இப்ப நன்றி உள்ள அடியாருக்கு அல்லாஹ் அப்படி என்ன செஞ்சிடறான், லேசாக்கி சொர்க்கத்திற்கு பகரமாக அவர்களுக்கு பகலமாக பலிப்பிராணியை அல்லாஹ் இறக்கி அருள் புரிந்தது மாதிரி சோதனை வந்து மாறிவிடும், லேசாக்கிடுவான் அல்லாஹ்.
ஆக சுக்குர் செய்யப்பட்டவைகளுக்கு சோதனை வராது. சுக்குர் செய்யப்பட்டது நம்மிடம் வந்து சீக்கிரமாக நீங்கிவிட. ஒரு சஹாபி அந்த பேரு உடனே நினைவுக்கு வரல. அவங்க வந்து தோற்ற பொலிவு ரொம்ப கம்மி, பார்க்கறதுக்கு அகோரமா இருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய தோற்ற பொலிவு குறைவு. அவங்களுக்கு கிடைத்த மனைவியோ மிக அழகானவங்க, எல்லாம் அப்படி ஒரு ஜோடியை சேர்த்து வச்சுட்டான். ஆனால் ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க, ஒற்றுமையாக தான் வாழ்ந்தாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, யஹியப்னு மொஹீத்ன்னு பேர் அவங்க பேர், அது ஞாபகம் வருது. இப்ப அவங்க சொல்லுவாங்க, நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சொர்க்கத்தை தருவான். ஆனா இவங்க பெரிய தக்குவாதாரி, ஹதீஸ்களை நிபுணர். இவங்க சொல்லுவாங்க, இந்த அழகில்லாத உருவத்தை வச்சு நீ பொறுமையோடு இருக்கிறிய, அதற்காக வேண்டியும் இவ்வளவு அழகான பெண்மணியை, நற்குணமான மனைவியை எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. அல்லாஹ் குர்ஆன்ல சப்பாரின் ஷக்கூர் என்று நிறைய இடத்துல வரும். சப்பார் என்றால் அதிக பொறுமை செய்யக்கூடியவர்கள், ஷக்கூர் என்றால் அதிக சுக்கூர். சப்பாரின் ஷக்கூர், அவங்க பொறுமையா இருக்கிறாங்க, இவங்க ஷக்கூரா இருக்காங்க. இவ்வளவு நற்குணமான அழகான மனைவியை தந்ததுக்காக இவங்க ஷக்கூரா இருக்காங்க. இந்த தோற்ற பொலிவு கம்மியான கணவரோடு பொருந்தி அவங்க பொறுமையா இருக்கிறாங்க. சப்பாரும் இருக்குது, ஷக்கூரும் இருக்குது. அதனால நம்மளுக்கு சொர்க்கம்தான் என்று அவங்க குர்ஆனுடைய ஆயத்தை வைத்து அவர்கள் என்ன செய்யறாங்க, மனைவிட்ட பேசினதாக வரலாற்றில் ஒரு பதிவை பார்க்கின்றோம். எனவே நன்றி உள்ளத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரப்படுவானாக. அந்த நன்றியோடு நாம் சொல்வோம், ஃபலமன்னஹு ஃலுதுக்ர் லைலா இல்லல்லாஹு லைலா இல்லல்லாஹு லைலா இல்லல்லாஹு லைலா இல்லல்லாஹ் லைலா இல்லல்லாஹ் லைலா இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் லைலா இல்லல்லாஹ் லைலா இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் லைலா 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 இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் லைலா இல்லல்லாஹ் லைலா இல்லல்லாஹ் லைலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு அருளப்பட்ட நேமத்தை வந்தடைந்ததோடு ஹாதா மின் ஃபஜ்லி ரப்பி என்று சொன்னார்கள். அதே சூராவிலே காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். காரூனுக்கு ஏராளமான செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவனுடைய கசானாக்களுடைய சாவிகளையே பலசாலிகளான நூற்றுக்கணக்கான பேர்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு என்று சொல்வார்கள், அல்லது 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு என்று சொல்லுவான், கசானாக்களின் சாவி. அப்ப எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை குர்ஆனின் மூலமாகவே நம்மளுக்கு சாபித்து ப்ரூஃப் ஆகுது. அப்ப அவன் ஏழைகளுக்குரியதை கொடுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது காரூன் சொன்னா,
ஊத்தீத்துகோ அலா இல்மின் இந்த என்னுடைய அறிவுடைய சொந்த திறமையின் மூலமாக இது எனக்கு வந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரே சூராவில் ரெண்டு வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இது என்னுடைய ரப்பின் அருள் கொடைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நம்ம சொன்னமா இல்லையா ஒரு பழமொழி, இதா ஷுக்கிரத் கர்ரத் வைதா குஃபிரத் ஃபர்ரத், எது நன்றி செலுத்தப்பட்டதோ அது தங்கிவிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேலும் மேலும் அல்லாஹ் கொடுத்தான். இவை என்ன சொன்னா என்னுடைய சொந்த ஆற்றல் மவுத்தி துகோலா அழில்மின் இந்தி, என்னுடைய ஆற்றலின் அறிவாற்றலின் மூலமாக இது எனக்கு கிடைச்சதுன்னா ஒரே அடியா பூமியில என்ன செய்ய வேண்டாம், சரி வாங்கப்பட்டுட்டான். இப்ப நன்றி செலுத்தாதவர்களை அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா தண்டிப்பதாக அல்லாஹ் கூறுவதற்கு இதுதான் உதாரணம். அப்ப நம்ம நம்மளுடைய ஆற்றல் நம்முடைய திறமை என்னுடைய அப்படியெல்லாம் இல்லை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தது இது அவனுடைய பொருத்தத்திற்குரியது, அவன் தந்த அருள் என்று விளங்குறது தான் முதல்ல நன்றியினுடைய அடிப்படை என்பதை நினைவு கொள்வதாக நாம் சொல்வோம். இல்லல்லாஹ் 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 اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பானாக. பலஸ்தீன முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெற்றியை தந்தருள் புரிவானாக. மஸ்ஜித் அக்ஸாவை அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களுக்கு மீட்டு தருவானாக. பலஸ்தீன முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர்களையும் உடமைகளையும்
உரிமைகளையும் வளர்ந்தவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தகுந்த பகரத்தை அவன் புறத்திலிருந்து தந்தல் புரிவானாக. அரியாபுரத்திலிருந்து அல்லாஹுடைய உதவியை அவர்களுக்கு தந்தல் புரிவானாக. உலகமெங்கும் முஸ்லிம்கள் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. பிஹக்கி சையிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.